குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா. முக்கியமாக சரியான கவலையான ஒரு விஷயம், எனக்கு எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடலாம இருக்கு. யாராவது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு கேட்டு சொல்லுங்கோ. நேற்று இப்போ நேரம் 8 மணி போல் கொடிகாமல் பொலிசடியில் ஆக்சிடென்ட் பட்டு வந்ததாமன்ட்டு கேள்விப்பட்டினான் ஒரு 4 பேர். அதில் இப்போ இவ என்னென்றால், அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும், கம்யூனிட்டி மெடிசன் படித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஒருத்தரும் கேட்கல, நான் என்ன வந்து டெம்பரரி இங்கே அனுப்பி போட்டு பேரது நீ இருக்கு. சரி, எனக்கு அவளை சாப்பிட போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்னெண்டா, நேற்று ஆக்சிடென்ட் பட்டு வந்திருக்கணும், வந்த பிறகு இட்ட 8 மணிக்கு வந்திருக்கணும். அப்போ அந்த டைமில் வந்து நான் பழைய ஓபிடியை வந்து அந்த இடியூவை கொண்டு புது இடத்துக்கு கொண்டு போனேன். அங்கே காரணம், அங்கே 6 பெட் 5 பெட் போடலாம், 4 5 6 பெட் போடலாம். அதில் எக்ஸ்ட்ரா வங்கியால் வேணுண்டா, நான் இருந்தாலும் 10 பெட் போடுப்போம். ஒரு மேஷ் கேஷுவாலிட்டின்னு சொல்கிறது, மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சேன்னு சொன்னால் அந்த கேஷுவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது தான். ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வருதுன்னு சொல்லுங்கள், அப்போ ஒரு 20 பேர் 30 பேர் வரைக்கும் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யலாது. அதை ஜோதிச்சு தான் நான் அந்த புது ஓபிடியை கொண்டு போய் நான் எல்லாத்தையும் மாற்றினேன். ரஜீவ் அவர்கள் வந்து தண்ட இஷ்டத்துக்கு நான் உனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி பழைய ஓபிடிக்கு கொண்டு வந்து போட்டு, நேற்று 4 பேர் ஆக்சிடென்ட் பண்ணி வந்திருக்கணும், ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் ட்ரீட் பண்ணினு கதை வந்திருக்கு. அதில் ஒரு ஆள் டெத் அண்ணன் சொல்லியிருக்கணும். தேவை செய்த சம்மந்தமான விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது வந்து ஒரு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை இதை சொல்கிற லேட் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி, ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர்ன்ற 2 குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அது தெரியாது ரஜீவுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்டிவ் ஃபெயிலியர்ன்றது அந்த டைமில் வந்து அது கனிவில் அடிக்கிற நேரத்தில் இட கை இருக்குது வில கை அடித்து விட்றது, அல்லது வந்து வெயினுக்கு அடிக்கிற நேரத்தில் ஆர்ட்ரிக்கு அடித்து விட்றது வந்து ஆக்டிவ் ஃபெயிலியர். லேட் அண்ட் ஃபெயிலியர்ன்ற ஒரு டிரெக்டர் வர்ற பிள்ளையால் வந்து ஒரு உயிர் சாகிறது. இப்போ டிரெக்டர் வந்து அங்கே இருக்கிற ஒப்பீனியன் நெகட்டிவாக வந்து இங்கே நான் மாற்றே இல்லை, அது அப்படியே விட்டுட்டு ரன் பண்ணி கொண்டான். நான் ஜென்ரேட்டர் இல்லையண்டவே ஜென்ரேட்டர் வந்துட்டுது, அப்போ திருப்பி அந்த ஓபிடியை இங்கே மாற்றணும்னு தேவை ராஜீவுக்கு எனக்கு விளங்கலை. என்ன பழிவாங்குறேன்ண்டு பொதுமக்களை பழிவாங்கி பணியாமல் ஒரு உயிர் ஒன்று போயிருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். சரியான கவலை கிடக்கு. அவர் வந்து அங்கே இருக்கிற ஓபிடி இட்டுவே வந்து மொக்கத்தனமாக திருப்பி அதுக்கு அதை சொல்கிறேனே, டாக்டர் சமன் விபி சமன் பாத்திரனா வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசின், டாக்டர் கேதீஸ்வரனும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின், கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட், அதாவது வந்து சமூக சுகாதாரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவைக்கு. அதே மாதிரி அவைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லி 2021 மினிட்ஸும் அமெண்ட் பண்ணப்பட்டாச்சு. கெசட்டும் இருக்குது, நான் அதை கொண்டு நீதிமன்றத்தையும் அண்டே கொடுத்தேன். நான் அது மாதிரி இவர் டாக்டர் ரஜீவ் வந்து இருக்கும் சமூக சுகாதாரத்துறை அதை நுழம்பு பிடிக்கிறேன்னு சொல்லிடணும். அது சம்மந்தமான அது அதை படித்தால் அந்த அந்த வேலையில் பார்க்கணும், அந்த ஹெல்த் எஜுகேஷன் அந்த வேலையில் பார்க்கணும். வழியே அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது. அந்த 3 பேருமே சமுதாய, நான் ஜாழ்ப்பாணம் அழிய போகணும்னு நினைக்கிறேன், ஜாழ்ப்பாணத்தில் மாகாண சபையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஒருத்தருமே இல்லை. உதாரணத்துக்கு வந்து திவாரணா இருக்கிற அவர் பொயின் பெட்ரோல் இருக்கிற நல்லா ரன் பண்ணுறார். ஆனால் இவன் வந்து PDHS ப்ரொவின்சியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ், RDHS ரீஜனல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ், அதுக்கப்புறம் இங்க சாவச்சேரி வைத்தியசாலை கவரிங் அப் நாட் ஆக்டிங் கவரிங் அப் அது தெரியாது போய் படிக்க சொல்லுங்க. கவரிங் அப் டியூட்டியை செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராஜீவ். இவர் வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட், திடீர்னு அங்கேருந்து இங்கே மாற்றினா இப்போ ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி வந்தால் அந்த சின்ன ஏரியாக்களையும் நான் பார்க்குறது. அங்கேன்னு சொன்னால் நிலத்தில் போட்டாவது இப்போ அதாவது இப்போ ட்ரையேஜ்னு சொல்கிறது. தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும், யாராவது படித்தாக்கள் சொல்லுங்க அவைகிட்ட. ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து 20 பேர் ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வந்தால், ஒரு கார் ஒன்று ட்ரெயினுக்கு அம்பிட்டு வந்தால், ஒரு 15 20 பேர் வந்துச்சுன்னு சொன்னால் பஸ் ஒன்று அம்பிட்டு வந்தால், ஒரு டிப்பரும் ஒரு பஸ்ஸும் அடிபட்டு வந்தால் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யலை. அதெல்லாம் ரிஸ்க் அசஸ் பண்ணி போட்டு தான் உடனே அங்கே மாற்றினான் பழைய ஓபிடிக்கு. இந்த சின்ன ஓபிடியில் வந்து ஓபிடி முதல்ல இடியு முதல்ல பார்க்கறதுக்கு இடம் இல்லை, சனம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதில் வந்து சும்மா ஏதாவது சின்ன ஒரு பீடியாட்ரிக் கிளினிக் மட்டும் தான் நடத்தலாம், ஒரு டென்டில் கீழே கொண்டு வர வழிகிறான். தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அவர்கிட்ட சொல்லுங்கோ. நேற்று ஒரு அநியாயமான ஒரு உயிரிழப்பு, இவை எங்கேயாலும் இங்கேயாலே மாற்றினபடியா நேற்று ஒரு இவை செய்கிற இந்த கூத்தலால் அணி இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியலை. என்னால் இதுக்கு இவ்வளோதான் செய்யலாம், ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம், ஒருத்தன் வேலையை கொடுக்கலாம், இப்போ பேராதனைக்கும் அங்கே மிஞ்சையும் அலைய விட்டுருக்கணும். இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியல. இப்போ மாற்றினதால அநியாயமாக ஒரு டெத் உண்டு, இது வந்து இன்குவரி பண்ணணும். இது ஏன் மாற்றினது, என்னத்துக்கு மாற்றினான்னு சொல்லி ரஜீவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு கோர்ட்ஸில் வழக்கு போடணும். வழக்கு போத ஒருத்தன் வந்து மாற்றுறான்னு சொன்னால் மாற்றி நல்லா ரன் பண்ணிக்க அதை போய் இந்த திருப்பி டவுன் கிரேட் பண்ணி செய்கிறது எனக்கு விளங்கலை. என்ன செய்யணும்னு சொல்லி என்னமோ அவைய பொறுத்தான். நான் 4 மணிக்கு நான் மன்னார் போகிறேன், மன்னார் போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன செய்கிறேன்ட்டு.
இந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் சம்பந்தமான ஒரு வீடியோக்களும் போடுவேன்னா வேற வீட்டை போய் வீடியோ எடுத்திருக்கீங்களோ புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து கஷ்டப்பட்ட ஆக்கள் இந்த இந்த இதான நேரத்தில் உங்களை யூடியூப்ல இந்த மீடியாக்களை கொண்டு தயவு செய்து ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. நீங்க போட தனப்பு பண்ண நியூஸ்ல சரியான விஷயத்துல போடணும். நீங்க சும்மா டபுன்னு ஃபேமஸ் ஆகணும் லைக் வரட்டு பண்றதுக்காண்டி ஒரு பாதிக்கப்பட்ட அம்மாட்டியோ அவ வந்து பதட்டத்தில் மாறி சொல்லிருவினம் அது வந்து கோர்ட்ஸுக்கு எவிடன்ஸ் ஆ போயிடும். இவ முதல் இப்படி சொன்னவே பிறகு இப்படி சொன்ன வேண்டும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் கால் பண்ணி சொன்னான் வேண்டாம். உங்களுக்கு இப்போ இது ஒரு ஜோக், ஒரு ஆளுண்டு வைஃப் செத்துட்டா உங்களுக்கு அப்போ ஒரு ஜோக் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு லைக் வந்தால் உங்களுக்கு ஓகே. பட் அங்கே ஜோசிச்சு பேரப்போ அந்த குழந்தை பிள்ளை ஒரு 20 நாள் 30 நாள் குழந்தை பிள்ளை அம்மா அப்பா இல்லை இல்லையடா நீங்கள் ஜோசிக்க இல்லைடா வேணும். சும்மா உங்கள்ட பாட்டுக்கு போய் யூடியூப் எடுத்து நான் திரும்ப போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் நான் வந்து அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட்ஸுக்கு கொண்டு போகும் வரைக்கும் ஒரு ஒன்றுமே வேண்டாம். பின் அந்த வீட்டில் போய் கஷ்டப்படுத்துக்கேன். பக்கத்தில் அயலாக்கள் இருந்தால் தயவுசு இந்த யூடியூப் ரெண்டு கேமராவோட யாரும் வந்தால் கொஞ்சி விடுங்க ஒருக்கா தயவுசு இது புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. இவையால் வந்து எல்லாமே நாசமாக ஜாழ்ப்பாணமும் நாசமாவது. இப்போ கிட்டையில் வந்து போட்டுக்கின ஒரு வீடியோ உண்டு என்ன தலைவர் காட்டிலே கலந்து விட்டார் தலைவர் இல்லையென்று சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி போட்டேன் அப்படி அப்படி நான் சொன்னால் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் திரும்பவும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தலைவரில் இவ்வளோ பாசம் இருக்கோ அதை விட பாசம் எனக்கு கூட இருக்கு. நான் ஓலெவல் பாஸ் பண்ண அப்புறம் 9 AB எடுத்த அப்புறம் அப்போ கூட்டி கொண்டு வந்தவர் எனக்கு ஒரு காட்டுறேன் பார்க்கலாம் போயிட்டு நீங்கள் தயவு செய்து இப்படி செய்யாதேங்கோ. சரியான கவலையாக இருக்குது. பாருங்க ஒரு டெத் ஒன்று அணியாமல் நான் வெளிக்கிட்டு வந்து இங்கே ஒரு 10-15 நாள் ஆகல அணியாமல் டெத். ஏன்னா நான் நிக்கலையும் டிப்பர் அடிபட்டு வந்தது தான் நானும் அதை பேக் பண்ணி தனியாக மேனேஜ் பண்ணி அனுப்பினேன் தானே ராசா. அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் ராஜீவ் இரவில் வந்து டியூட்டிக்கு 2 பேர் தான் நின்றுக்கணும். அப்போ 25 பேர் நிற்கிறதுல 22 பேர் டியூட்டிக்கு நிற்கல தானே. ஒரு ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது ஒவ்வொரு ஒரு ஓட்டு கண்டு பார்த்தா கூட 6 பேர் 8 பேர் நின்றுருக்கலாம். பிபி நிற்கல ஓட்டில் உதுவில் சொல்லிக்க தானே பிரச்சனை. 2 BP மாதிரி நிற்கணும் ஆல்ரெடி. இன்னொரு பிடிஆர்சின்ட்டு இருந்தால் போகிறா பிடிஆர்டி போட்டால் குழாப்புரியல் பிடிஆர்டிக்கு அந்த 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 மனசு பாவம் வடிவா எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு ஆசைப்பட்டு அந்த பீடியாட்டிக் மேடம் வந்து செய்த பீடியாட்டிக் போட்டு அதை கொண்டு போய் மேலே போடுறீங்க. அதில் சுவரில் எல்லாம் சித்திரங்கள் கறி இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. உங்களுக்கு கொம்பிட்டி மெடிசன் படிச்சா உங்களுக்கு விளங்க தேவை புண்ணியம் கிடைக்கும். விட்டுட்டு போங்க. ஒரு சும்மா ஒரு எம்மோ வந்து அதை ரன் பண்ணுறது நான் வரையில சும்மா ஒரு எம்மோவை ரன் பண்ண விட்டுட்டு தயவு செய்து போங்க. சமன் பத்திரனா இருக்கட்டும் கேஸ் ஒன்றா இருக்கணும் தயவு செஞ்சு ரிட்டே பண்ணி போங்க. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். உயிரில் கொள்ளாதேங்க. உங்களுக்கு கொள்றது வந்து இப்போ ஜோக்காக இருக்கலாம் பட் மெட்டாக்களுக்கு வந்து அம்மா தப்பி தம்பி அக்கா இல்லை ஜோசிங்கடா கொஞ்சம் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும். அந்த அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா போய் தயவு செய்து எனக்கு ஒருக்கா கேட்டு சொல்லுங்க.